வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து திமுகவோட பி டீம் பி டீம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உதயகுமார் பார்த்தீங்கன்னா அது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ திமுகவுக்கு ஃபேவராக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் தேனியில் பொறுத்த வரைக்கும் நடந்திருப்பாருன்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. தங்கத்தமிழ்ச்சொன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பார், அவருக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர். ஸோ ரோட்லேருந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டிருக்கும்போது கையசிச்சு சிரித்து உதயகுமார் பார்த்திங்கன்னா அதை வந்து தொண்டர்கள் விரும்பவே இல்லை. இன்னும் திமுக வேட்பாளர் ஜெயிச்சவருக்கு போய் வந்து கையசிட்டுருக்காரு, நம்ம வேட்பாளர் அங்கே தோத்துருக்காரே அந்த ஒரு கவலை இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடி திறக்கன் நிற்கிறால கண்டிப்பாக அதிமுக ஓட்டும் அங்கே பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே உள்ளடி வேலை பார்த்தா தான் முடியுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே மிகப்பெரிய தோல்விக்கு இதுதான் முக்கியமான காரணம்ன்றாங்க. இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக டீலிங் பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிற பட்சத்தில் ஒருவேளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வழக்க தூசி தட்டி எடுக்க மாட்டாங்க. அதனால் சசிகலா சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரே வந்து கையொப்ப யுத்தம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கையொப்பம் விட்டுருக்காங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமை வேணாம்னு சொல்கிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வட்டச்செயலாளர் கூட வந்து உதயகுமாருக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு யாராச்சும் வந்து மேல்மட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் தடுத்தா அவங்களையும் கட்சி விட்டு நீக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்